மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி விக்ராந்த் நடிப்பில் உருவாகிட்டு இருக்க ஒரு படத்துக்கு திரைக்கதை வசனம் எழுதியிருக்காங்களாம். வெனிலா கபடி குழு 2, சுட்டுப்பிடிக்க உத்தரவு, பக்ரீத்துன்னு இப்படி தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களில் ரொம்ப பிஸியாக நடிச்சிட்டு வராங்க விக்ராந்த். ஸோ இவங்களுடைய அடுத்த படம் அவங்களுடைய சகோதரர் சஞ்சீவ் இயக்கத்தில் தான் உருவாகிட்டு இருக்கு. இந்த படத்துக்கு வந்து இன்னும் டைட்டில் வைக்காத நிலையில இந்த படத்துக்கு திரைக்கதை வசனம் விஜய் சேதுபதி தான் எழுதியிருக்காங்க அப்படின்னு இந்த படத்துடைய இயக்குனர் சஞ்சீவே வந்து சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே 2015 விக்ராந்த் நடிப்புல வெளியான தாக்கா தாக்கா படத்தை இயக்கியிருந்தாங்க சஞ்சீவ். ஸோ இதை தொடர்ந்து விஜய் சேதுபதி கிட்ட போய் அவங்க ஒரு கதையை சொன்னதாகும். அண்ட் அந்த கதையை கேட்ட விஜய் சேதுபதி, கதை ரொம்ப சூப்பராக இருக்கு, விக்ராந்துக்கு இந்த கதை ரொம்பவே பொருத்தமாக இருக்கும், இந்த படத்துக்கு நானே வசனம் எழுதவா அப்படின்னு அவங்களே கேட்டாங்க. ஸோ அவங்களுடைய படப்பிடிப்புகள் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நைட்டில் ஏன் கூட உட்காந்து கதையை மெருகேற்றது, திரைக்கதையை வந்து எப்படி அமைக்கிறது, வசனம் எழுதுறதுன்னு இப்படி அத்தனை வேலைகளையும் வந்து அவங்களே எழுதியிருக்காங்க. ஏற்கனவே அவங்க தயாரித்து நடித்த ஆரஞ்சு மிட்டாய் படத்திற்காகவும் விஜய் சேதுபதி வசனம் எழுதியிருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. விக்ராந்தோட முன்னேற்றத்திற்காக அவங்க செஞ்சிருக்கக்கூடிய இந்த உதவி அப்படின்றது நாங்க ரெண்டு பேரும் வாழ்நாள் முழுவதும் மறக்காம இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இயக்குனர் சஞ்சீவ். இந்த மாதிரியான நிறைய சினிமா தகவல்கள் தெரிஞ்சுக்க ஃபில்மி ஃபோக்கஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பா பாத்ரூம் ஃப்ரீயா கிடைக்குது? ஏ நான் போறேன், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ரெண்டு நாள் ஆகுது, எனக்கு அப்புறம் கௌதமி இருக்காளே. என்னம்மா? ப்ளீஸ் கௌதமி, நான் குளிச்சு ரெண்டு நாள் ஆகுது, ரெண்டு நிமிஷத்துல வந்துருவேன் ப்ளீஸ் கௌதமி. வீட்ல ஒரு நாளைக்கு நான் ரெண்டு தடவை குளிப்பேன் ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நான் குளிச்சு 3 நாள் ஆகுது. ரூம்மேட் கிட்ட கேட்டதுக்கு ஒரு ஷாம்பூ குடுக்கறான், 1 hour வெயிட் பண்ணி ஹாட் வாட்டர், அதுவும் 1/2 bucket தான். எவ்வளவு இரிட்டேட்டிங்கா இருக்கு தெரியுமா? வெயிட் பண்ணி என்ன விட ஒரு நாள் சீனியரா?